ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ரவா உருண்டை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு ஃபுல் சைஸ் தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், சும்மா ட்ரையாகவே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் ரவா உருண்டை கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பை, நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் ரவைக்கே முக்கால் டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு ஃபுல் தேங்காவை துருவி சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்ததுக்கப்புறம் தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ், லைட்டான பொன்னிறமும் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த அளவுக்கு கண்டிப்பாக தேங்காய் வறுபட்டிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறமா நெக்ஸ்ட்டு க்ளீனான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். அப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இப்போது நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திராட்சை வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போது முந்திரியெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு அதுலேயே நம்ம ரவை சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கணும், நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். கலந்துட்டே இருக்கிறத விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிருக்கு, ஆனால் கொஞ்சம் ட்ரைனஸ் தெரியுது. அதனால் இப்போ நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். அப்போது ரவை இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்க்கறத விட இந்த மாதிரி நடுவில் நடுவில் சேர்த்திக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரவா உருண்டை. இப்போது மறுபடியும் இன்னும் 2 நிமிஷம் கழித்து இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். மொத்தமாக இப்போ நான் 5 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. நான் ஒரு 10 நிமிஷமாக வறுத்துட்ருக்கேன், லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுத்துட்ருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் டிஃபர் ஆகும். இப்போது ரவை நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 டம்ளர் நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கலந்துகிட்டே தான் இருக்கணும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு 3 டம்ளர் சர்க்கரை சேர்த்திக்கலாம், அப்புறம் இனிப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் சர்க்கரை பத்தலை, அதனால் இன்னொரு 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். ஆனால் மொத்தமாக எங்களுக்கு வந்து 4 டம்ளர் தேவைப்பட்டுச்சு. லாஸ்ட்டாக இன்னும் 1/4 டம்ளர் கூட நாங்கள் சேர்த்திக்கிட்டோம். இது வந்து நம்ம பால் சேர்த்து உருண்டை பண்ண போகிறோம், அதனால் சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பால் சேர்க்கும்போது இனிப்பு இன்னும் குறையும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரி சர்க்கரை சேர்த்திக்கோங்க. 2.5 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் சர்க்கரை கரெக்டாக இருந்தது. இப்போது சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். அப்புறமா நான் இன்னொரு 2 ஸ்பூன் கூட நெய் ஆட் பண்ணேன். மொத்தமாக 9 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது லாஸ்ட்டாக 10 ஏலக்காவை நான் சர்க்கரையோடு சேர்த்தி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மொத்தமாக 20 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து பொன்னிறமாயிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு.
ரவை கரெக்டாக வறுபட்டிருந்தா தான் ரவா உருண்டை டேஸ்ட்டே. அதனால் கஷ்டம் பார்க்காம நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருந்தது, அதனால் தனியாக ஒன்றில் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் பால் சேர்த்தி கலந்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு முந்திரி அதில் வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும். நீங்கள் உருண்டை பிடிக்க பிடிக்க லாஸ்ட்டாக இருக்கிறது ஆறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பால் சேர்த்தி செஞ்சால் பாலும் நல்லா ஊறும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இப்போது நான் இன்னொரு உருண்டை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வைங்க. இது 3-4 நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஏர்டைட் பாக்ஸில் போடாமல் மூடிய கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கூட ஒன்றுமே ஆகாது. தேங்காவும் நல்லா வறுபட்டிருக்கணும், அப்போ தான் கிட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சுக்கலாம். நான் சொல்லியிருக்க அளவில் உங்களுக்கு 40-45 உருண்டை வரைக்கும் வரும். இப்போது நெக்ஸ்ட் டே நல்லா ஆறிடுச்சு, நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளார இன்னும் ஜூஸியாக தான் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.